பிதா குமாரன் பரிசுத்த ஆவியரின் நாமத்தினாலே ஆமேன். ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருள் கொடையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, மன மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்பதை விசுவாசித்து எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணம் செய்கின்றோம். உம்முடைய வேத வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்தும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தைகளின் மூலமாகவே பிழைப்பான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி என்றென்றும் சாட்சியின் பிள்ளைகளாக இருக்க நீரே துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவிற்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, பேராயத்தினுடைய ஒழுங்கின்படி இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள செம்பொருள், பல சமய சூழலில் கிறிஸ்துவ வாழ்வு, லிவிங் வித் த பீப்புள் ஆஃப் அதர் ஃபெய்த் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் படைப்பின் வரலாற்றை நன்றாகவே நமக்கு போதிக்கின்றது. ஆண்டவருடைய படைப்பிலே எந்த வித்தியாசமும் வேறுபாடுமே இல்லை. தம்முடைய சாயலிலே மனுஷனை அவர் உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாளடைவிலேயே மக்களை வேறுபடுத்துகின்ற
வித்தியாசப்படுத்துகின்ற ஜாதி, சமயம், மொழி, கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் போன்ற வேறுபாடுகள் நிறைந்த இந்த சமுதாய வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்திலேயே கூட மிக பரந்துபட்ட ஒரு தேசம், ஆசிய கண்டத்திலே துணை கண்டமாக விளங்குகின்றது. 138 கோடிக்கு மேலான மக்கள் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்முடைய தேசத்திலே சமய சார்பற்ற நாடு என்பதான உரிமையை நாம் பெற்றிருக்கின்றோம். பல சமயங்களை வழிபடுகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 7 சமய கொள்கைகளை பின்பற்றுகின்ற அந்த பிரிவினைகளை உடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, பல சமய சூழலிலே கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதி, தானியேலின் புத்தகம் 1:1-21 முடிய அடங்கியுள்ள பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது, பல சமய சூழலிலே அல்லது வேறு சமய சூழலிலே கிறிஸ்துவ சமயம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக தானியேலினுடைய வாழ்வு இருப்பதை நாம் அங்கே காண முடிகிறது. யூதாவின் ராஜா யோயாக்கிம் ஆண்ட அந்த 3வது வருடத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அங்கே அவர் எருசலேமுக்கு வந்து படையெடுத்து வந்து அவர் முற்றுகையிட்டார் என்பதாகவும், கடவுள் யோயாக்கிமை, யூதாவின் ராஜாவை நேபுகாத்நேச்சர் கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதாகவும் அங்கே நாம் படிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரைமார்களிலும் மாசு இல்லாதவர்களும் அழகு மிக்கவர்களும் சகல ஞானத்திலே தேறினவர்கள், அறிவிலே சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணராக இருக்கிறவர்கள், ராஜ அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களான வாலிபர்களை அந்த ராஜா தம்மோடு அழைத்து போனார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் யார் என்று குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு ஆகிய இளைஞர்கள், இவர்கள் இப்பொழுது அந்த யூதேயாவில் இருந்து அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்பட்டு போகிறார்கள். அந்த இடத்திலே வேறு சமய கொள்கையிலே அவர்கள் சிக்கி கொண்டார்கள். பாபிலோனிய சமயம், நாட்டின் பழக்க வழக்க, கலாச்சாரம், தத்துவங்கள், கல்தேயரின் மொழி அனைத்தும் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன. 3 ஆண்டுகள் இவ்விதமான ஒரு பயிற்சியில் அவர் இருக்க வேண்டும். ராஜாவின் உத்தரவின்படி போஜனத்திலேயும் திராட்சை ரசத்திலேயும் அவர்கள் 3 ஆண்டுகள் வளர்க்கப்பட வேண்டும். பின்பு 3வது ஆண்டிலே அவர்கள் ராஜ சமூகத்திலே நிறுத்தப்பட வேண்டும் என்பதாக ராஜாவின் கட்டளை இருந்தது. தானியேல் 1:8 பார்க்கின்ற பொழுது இவ்விதமான ஒரு கட்டளை, அந்த ராஜ போஜனம், திராட்சை ரசம் மற்றும் அந்த கல்தேயருடைய மொழிகள், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், அந்த சமய கொள்கைகள் இவையெல்லாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற தீர்மானத்திலே தானியேல் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. அந்த தீட்டுப்படுத்தவாதவாறு அவர் ஒரு தீர்மானம் செய்தார் என்பதாக அந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, நாம் நமக்கு ஒருபோதும் சொந்தமானவர்கள் அல்ல, மாறாக நம்மை படைத்த கடவுளுக்கே சொந்தமானவர்கள், ஆண்டவருக்கு உரியவர்கள். எப்பொழுதுமே ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காகவே நாம் படைக்கப்பட்டவர்கள். கடவுளின் சாயலை உடைய நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே தனியாக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள்.
ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க, ஆவியின் கனிகளால் நாம் நிறைந்து காணப்படுவதற்கு நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதாக இங்கு நாம் புரிந்து கொள்ள இந்த பகுதி நம்மை உணர்த்துகிறது. நாம் எங்கே இருந்தாலும் நம்மை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கரை திரையற்றவர்களாக இருக்க நாம் எப்பொழுதுமே தீர்மானம் செய்ய வேண்டும். தானியேல் தன் இருதயத்திலே அந்த தீர்மானத்தை எடுத்தார். பிரதானிகளினுடைய தலைவனிடத்திலே அவர் வேண்டுகோள் விடுக்கின்றார். அது அந்த நாட்டினுடைய சமய கலாச்சாரத்திலே இருந்தாலும் தம்மை படைத்த கடவுளுக்கு அவர்கள் உத்தமத்தோடும் உண்மையோடும் இருந்தார்கள். இதிலே ராஜாவினுடைய பிரதானியிடத்திலே தானியேல் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். இதிலிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளுகின்றார். மேலும் ரோமர் புத்தகத்திலே 12:2 மிக சிறப்பாக இது சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள் என்பதாக அங்கு மிக தெளிவாக நமக்கு உரைக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நாம் எப்பொழுதுமே தரிக்கக்கூடாது. தேவனுடைய பிரியம் என்னதென்று, தேவனுடைய நன்மை அது என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், எதை விரும்புகிறார் என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், நாம் மறுரூபமாக வேண்டும். எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் உண்மையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வழக்கு என்ன? ஊரோடு ஒத்துப்போ என்பதுதான் இந்த உலகத்தின் வழக்கு. ஆனால் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் நாம் ஒருபோதும் தரிக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, இரண்டு எஜமான்களுக்கு ஒருவன் பணிவிடை செய்ய முடியாது. நன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். அந்த கொள்கையின் அடிப்படையிலே நாம் கடவுளுக்கே சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உணவு காரியத்திலே மாமிசம் சாப்பிடாமல் பருப்பு காய்கறிகள் போன்ற உணவுகளை சாப்பிடுவதற்காக அந்த பிரதானியிடத்திலே தானியேல் கேட்கின்றார். ஆனால் அப்பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். ஒருவேளை ராஜாவுக்கு தெரிந்துவிட்டால் நம் உயிருக்கே ஆபத்து என்பதாக சொல்லுகிற பொழுது ஒரு 10 நாள் அவகாசம் தானியேல் கேட்கின்றார். 10வது நாளிலே நடந்தது என்ன என்று பார்க்கிற பொழுது, மற்ற வாலிபரை காட்டிலும் தானியேல், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகு என்ற இந்த வாலிபர்களிலே ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. அது என்னவென்று சொன்னால், முகம் மிகவும் களிப்புள்ளதாக இருந்தது. அவர்கள் சரீரம் பலத்தோடு காணப்பட்டது மற்றவர்களை காட்டிலும். அது மட்டுமல்லாமல் அந்த 4 இளைஞர்களுக்கும் தேவன் செய்த மிகப்பெரிய உன்னதமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏனென்றால் அவர்கள் அந்த பல சமய சூழலிலே தங்கள் தேவனை அவர்கள் மறவாமல் தீர்மானத்தோடு இருந்தார்கள். என்ன நடந்தாலும் நாம் இதை விட்டு வலது புறமோ இடது புறமோ சாயாமல் தேவனுக்கு நேராக நாம் இருக்க வேண்டும் என்பதனாலே தேவன் அவர்களுக்கு செய்த ஒரு காரியம் என்னவென்றால், ஞானம், அறிவு, சாமர்த்தியம் அனைத்தையும் அவர்களுக்கு அருளினார். அது மட்டுமல்லாமல் சொப்பனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அறிவையும் அவர்களுக்கு மிக விருத்தியாக அவர்களுக்கு கொடுத்தார். இது எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அதிகத்தின் பேரிலே, அநேகத்தின் பேரிலே அதிகாரியாக நாம் உயர்த்தப்படுவோம். எனவே நாம் எங்கே இருந்தாலும் நாம் நம்மை படைத்த கடவுளை வெளிப்படுத்துவதற்கு மிக உயர்ந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக ஒரு நிறுத்தப்படுகிறார்கள். ராஜா ஒரு டெஸ்ட் வைக்கிறார், அதான் ஃபைனல் எக்ஸாம். முதல் எக்ஸாம் வந்து அந்த பிரதானியின் இடத்துல ஒரு
டெஸ்ட்டு அவர்களுக்கு வைக்கப்படுகிறது, மாடல் டெஸ்ட். அப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது அந்த கால கெடுவு முடிந்தவுடனே ராஜாவுக்கு முன்பாக அவர்களெல்லாம் கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே ராஜா மிகப்பெரிய அவர்களோடு பேசினார் என்பதாக அந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ அவர்களுக்காக. ராஜ சமூகத்திலே அவர்கள் உத்தமர்களாக அவர்கள் நின்றார்கள். அவர்கள் பலத்தோடு காணப்பட்டார்கள், ஞானவான்களாக இருந்தார்கள். எனவே இந்த சூழலில்தான் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் தோன்றியது. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். எனவே அந்த தேசத்திலே உள்ள ஜோஷியர்கள், அறிஞர்கள், ஞானிகள் இவர்களெல்லாம் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லும்படி ராஜா கேட்டபொழுது அவர்களால் அது கூடாமற் போய்விட்டது. இந்த சமயத்திலே தான் தானியேல் பரலோகத்தின் தேவனிடத்தில் அவன் மன்றாடுகின்றார். பரலோகத்தின் தேவனை அவர் ஸ்தோத்திரிக்கின்றார், ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், மன்றாடி அவர் கேட்டு பெற்றுக்கொள்கிறார். அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் ராஜாவுக்கு அறிவித்தார். இப்பொழுது அதனுடைய முடிவு என்னவென்று பார்க்கிற பொழுது தானியேல் புத்தகம் 2:46-47 அந்த வசனங்களை பார்க்கிற பொழுது ராஜா இப்பொழுது அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் தானியேல் மூலமாக பெற்றுக்கொண்டபோது ராஜா தானியேலுக்கு முன்பாக அவன் முகம் குப்புற விழுந்தான், அவனை விழுந்து வணங்கினான் என்பதாகவும், காணிக்கைகளை செலுத்துவதற்கு அவர்களுக்கு ஆணை பிறப்பித்தான், தூபம் காட்ட உத்தரவிட்டான் என்பதாக அந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு தீர்மானத்தை ராஜா நிறைவேற்றுகின்றார். என்ன தீர்மானம் என்று சொன்னால், அவர் ராஜா சொல்கிறார், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனாக இருக்கின்றார், ராஜாக்களுக்கு ஆண்டவராக இருக்கின்றார், மறைபொருளை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார் என்று ராஜா அங்கே சொல்லுகின்றார். பல சமய சூழலிலே இவர்கள் தங்கள் படைத்த கடவுளை மறவாமல் இதை உறுதியாக தீர்மானம் எடுத்ததினாலே, ஆண்டவரிடத்திலே மன்றாடி இந்த மறைபொருளை எல்லாம் பெற்றுக்கொண்டதினாலே ராஜாவுக்கு முன்பாக தைரியத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ராஜாவினாலே அந்த தேசம் முழுவதும் தானியேலின் ராஜாதான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று அறிவிப்பு அங்கு சொல்லப்பட்டது, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவ்விதமாகவே தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே தரியு ராஜா அரசாண்ட ஒரு காலத்திலே அப்பொழுது இருந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாம் தானியேலை குற்றப்படுத்துவதற்காக ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சியிலே கூட அந்த உத்தரவு பத்திரத்திலே ராஜா கையெழுத்திடுகின்றார். அதை அறிந்திருந்தும் தானியேல் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எருசலேமுக்கு நேராக தன்னுடைய அந்த பலகணியை திறந்து தாம் வழக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் 3 முறை முழங்காட்படியிட்டு சர்வ வல்லமை படைத்த தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்தார். இதன் விளைவாக ராஜாவுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. ராஜாவின் கட்டளையை மீறினார், அந்த தீர்மானத்தை இவர் மீறிவிட்டார் என்பதாக அங்கு நிறுத்தப்படுகிறார். அதற்கு தண்டனை என்னவென்று பார்த்தால், சிங்கத்தின் கெபியிலே போட வேண்டும், சிங்கங்களுக்கு இரையாக இந்த கட்டளையை மீறுகிற ஒவ்வொருவருக்கும் அது நடைபெற வேண்டும். இப்பொழுது தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுகிறார். ஆனால் நடந்தது என்ன? ஒரு தீர்மானம், தேவன் எங்களை காப்பாற்றாவிட்டாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், ராஜாவினுடைய கட்டளைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சாதராக் மேஷக் ஆபேத்நேகு அந்த தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்திலே அங்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாகவே இப்பொழுது தானியேலுக்கு நடைபெறுகிற ஒரு காரியம், சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டிருந்த அவரை
அந்த சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவர் தப்புவித்தார். இதை அறிந்த தரியு ராஜா தானியேல் 6:26 பார்க்கிற பொழுது ஒரு தீர்மானத்தை அங்கு அந்த தேசத்தின் மக்கள் அனைவருக்கும் பாபிலோன் தேசத்தின் அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கின்றார். அது என்னவென்றால், தானியேலின் தேவன்தான் ஜீவனுள்ள தேவன், உயிரி வாழ்வின் ஆண்டவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது என்பதாக அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றி அந்த தேசம் முழுதும் அறிவிக்கின்றார். அவருடைய கர்த்தத்துவத்துக்கு எந்த முடிவும் இல்லை, அது முடிவு வரியந்தும் அது நிலைத்து நிற்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு தீர்மானமும் அங்கே சொல்லப்படுகிறது. அவர்தான் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கின்றவர், தப்புவிக்கின்றவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று அந்த அந்நிய தேசத்திலே பல சமய வழிபாடுகளிலே இருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே இது அறிவிக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆதி திருச்சபை மக்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இரத்த சாட்சிகளாக அவர்கள் மரித்தார்கள். அதனாலே திருச்சபை விருத்தி அடைந்தது, வளர்ந்தது, ஒரு பேர் இயக்கமாக உலகம் முழுவதும் அது வளர்ந்தது என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ரோம பேரரசன் சீசர் இந்த உலகம் முழுவதும் அந்த ரோமர் உலகம் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் ஆண்ட அந்த பகுதிகளிலே சீசர் தான் இரட்சகர், சீசர் தான் கடவுள் என்ற சூழ்நிலையிலே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த அந்த அருள்நாதரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலே மெய்யான ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிறவர், மீட்பை அளிக்கின்றவர் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு உபத்திரவத்தின் காலம் முதல் 300 இருந்தது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அது அங்கே சொல்லப்பட்டது, டினை சீசர், அக்செப்ட் ஜீசஸ். சீசரை மறுதலி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்ற அந்த சவால் மிகுந்த வாழ்விலே அவர்கள் இருந்தார்கள். அந்த ரோம பேரரசர்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள், துன்புறுத்தல் பெர்சிக்யூஷன் பீரியட். பிறகு கான்ஸ்டன்டைன் பொறுப்பேற்ற பிறகுதான் கிறிஸ்தவம் ஒரு அலுவலக அபிஷியல் ரிலிஜியன் என்பதாக அறிவிக்கப்பட்டது. இவையெல்லாம் எதற்கு என்று சொன்னால், பல சமய சூழல்களிலே நாம் நம்மை படைத்த கடவுளை நாம் அறிவிப்பதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது என்பதுதான். நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நீதிக்காக ஆண்டவரை அறிவிப்பதற்காக, ஆண்டவரை சுமந்து செல்வதற்காக நாம் ஒருபோதும் தயங்கக்கூடாது. எந்த துன்பம் நமக்கு நேரிட்டாலும் நாம் உலகத்தின் இரட்சகரை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஹியர் இஸ் த லேம்ப் ஆஃப் காட், யோவான் அவரை அறிமுகப்படுத்துகின்றார். அவிதமாக நாமும் பல சமய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, பல்வேறு சமய துன்புறுத்தலுக்கு மத்தியிலே இருக்கிற நாம் இந்த துன்பங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் இரட்சகரை நாம் அறிவிப்பதற்கு தயங்காமல் இருக்க ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்க வேண்டும், ஆவியின் வல்லமை இருக்க வேண்டும். தூய ஆவி அவர்களிடத்தில் வருகிற போது அவர்கள் பலன் கொண்டு யூதேயா, எருசலேம், சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருந்தார்கள். அவிதமான ஆவியின் வல்லமை நம்மில் வருகிற பொழுது அந்த ஆவியை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற நம்பிக்கையிலே நாம் ஆண்டவரை அறிவிப்போம். இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கவும்,
அந்த அனுபவத்திலே வரவும் ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். அன்பானவர்களே, திருமண அறிவிப்பை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமது லெஸ்லி நியூபியின் சபையைச் சேர்ந்த திரு மைக்கேல், திருமதி நகோமி அவர்களின் மகள் எம் மெர்லின் அன்பு செல்வி என்பவருக்கும், சிஎஸ்ஐ சென்னை பேராயம் காந்தி நகர் குருசேகரம் மிட்னமல்லி எபினேசர் ஆலயத்தை சேர்ந்த திரு சேகர், திருமதி கிரேஸ் மேரி அவர்களின் மகன் நிர்மல்குமார் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் அறிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமது லெஸ்லி நியூபியின் சபையைச் சேர்ந்த திரு சதாசிவம், திருமதி ரூபி அவர்களின் மகன் எஸ் கிஷோர் அரவிந்தன் என்பவருக்கும், சிஎஸ்ஐ சென்னை பேராயம் செங்கல்பட்டு குருசேகரம் தூய அந்திரேயர் ஆலயத்தை சேர்ந்த திரு துரைராஜ், திருமதி ஹேனி அவர்களின் மகள் மோனிஷா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, நாங்கள் எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் உம்மை நாங்கள் அறிவிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும். ஒருவேளை உம்மை நாங்கள் தேவாலயத்திலே திருச்சபையின் குடும்பங்களாக வழிபடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் அனுமதி இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்கள் இல்லங்களையே தேவாலயமாக்கி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு இந்த சாதனங்களை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிவித்து சாட்சியின் பிள்ளைகளாக என்றென்றும் வாழ்வதற்கு உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களோடு இருப்பதாக. திருச்சபையின் குடும்பங்கள், விசுவாசிகள் அனைவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த கோவிட்-19 இந்த தொற்று நோய் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு எங்களை விலைக்கு காத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கூடார மறைவிலே நீர் ஒழித்து வைத்து கண்மலையின் மீது உயர்த்துகின்ற மிகப்பெரிய அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு தாரும். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது அறிவிக்க கேட்டபடி திருமணத்தில் இணையப் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஏற்ற வேளையிலே இவர்கள் திருமணம் தெய்வீகமாக நடைபெற்று குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களோடு பிள்ளை செல்வங்களோடு வாழ்வதற்கு பெற்றோர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசையினால் நிறைத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் குடும்ப வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.